பருவநிலை மாற்றம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு பகுதிகளில் மழைநீராலும் நோய் தாக்கத்தாலும் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியத்துக்குட்பட்ட காமேஸ்வரம் பகுதியில் 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இந்த பகுதியில் விவசாய நிலங்களை ஒட்டியுள்ள வடிகால்களில் இறால் பண்ணைகள் அதிகளவில் போடப்பட்டுள்ளதால் விளை நிலங்களில் தேங்கியுள்ள தண்ணீர் ஆற்றுக்கோ கடலுக்கோ வடிந்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் வடிகால்களில் உள்ள இறால் பண்ணைகளை அகற்ற வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். கீரணியேரி இருக்கு, அந்த கீரணேரி வடிகாலை எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தா இந்த வருஷம் இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்காது. அதனால இந்த ரால் பண்டம் போடுறாங்க, அதனால எங்களுக்கு அவங்க தொழில் பாதிக்கணுட்டு அவங்க அடைச்சி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை போய் நாங்கள் வந்து எதுவும் செய்ய முடியாது, கேட்க முடியாது. அதனால எங்களுக்கு இந்த கீரணேரி வடிகாலை சுத்தம் செஞ்சு கொடுத்துட்டாக்கா எங்களுக்கு விவசாயம் பாதிக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ரால் பண்ண அது அரசாங்கமே ஏலம் விடுது, அரசாங்கமே ஏலம் விட்டு அவங்க எடுக்கிறவங்களுக்கு பாதிப்பு வர்றதுனால அவங்க அந்த ஆத்தை அடைச்சிருவாங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சின்னங்குடி மீனவ கிராமத்தில் கடுமையான கடல் சீற்றம் காணப்பட்டதால் கரையை தாண்டி கடல் நீர் ஊருக்குள் புகுந்துள்ளது. இதனால் கடற்கரையில் உள்ள கோவில்கள் சேதமடைந்துள்ள நிலையில் தூண்டில் வளைவு அமைப்பதற்கு 26 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 26 கோடி ரூபாய் வந்து அது வந்து நிதி ஒதுக்கிட்டாங்க, அந்த நிதியை அரசாணை வராததுனால அது ஒதுக்கிற கணக்கு எங்களுக்கு ஆறெல்லாம் பக்காவும் ஆறுபாடு மாதிரி ஆறுலாம் ஓடிட்டு போகுது. இப்போ குறிப்பிட்ட போட்டு ஒரு 10 கிலோ போட்டு தான் போக முடியும். அந்த கல் தடுப்பு சுவர் எங்களுக்கு அமைச்சு அந்த தூணில் அமைச்சு கொடுத்தாங்கன்னா எங்க வாழ்வாதாரம் வருஷம் நாங்கள் பண்ற செலவு வந்து மிச்சமா இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பேரூராட்சிக்குட்பட்ட அண்ணா குடியிருப்பு பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர் வடியாததால் அதிக அளவில் நோய் தொற்று பரவுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். யாரும் எதுவரைக்கும் வந்து எந்த ஆக்சிடமே எடுக்கல, ஓட்டு கேட்க மட்டும் வந்துடுறாங்க. தன் 3 நாள் இந்த வேற பிள்ளைய ஒண்ணு ஸ்கூலுக்கு போக முடியல, சமைக்க முடியல, சாப்பிட முடியல, எல்லாமே நிறைஞ்சு கிடக்கு. நாங்க ரொம்ப தனிக்கு ரொம்ப அவசப்படுறாங்க. இது மேற்கொண்டு முதல்ல இதுக்கு மேற்கொண்டு ஏதாவது எஞ்சி இந்த தண்ணியில எங்களை காப்பாத்துற மாதிரி நாங்க கேட்டுக்கிறோம் சார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அத்திக்கோட்டை, பல்லாக்கொள்ளை, கீழ நெம்மேலி, மேல நெம்மேலி சுற்றுவட்டார கிராமங்களில் 400 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகு தொடங்கியதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் ஆலங்கோட்டை கிராமத்தில் தடுப்பணை உயர்த்தி கட்டப்படாததால் தண்ணீர் வடியாமல் வயல்களில் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிட்டத்தட்ட 350 ஏக்கர் 400 ஏக்கர் கடுமையாக பாய்ச்சிருக்கு. முழுமையாக ஒன்றும் என்னமே பிரச்சனை இல்லை, இங்கே கையாட முடியாத சூழ்நிலையில் இருக்கோம். அரசு நிவாரணம் சரியாக வழங்கணும். கருமுண்டு அதிகாரி இது வரைக்கும் யாரும் வந்து பார்க்கல, உடனடியாக அதை பார்த்து எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள கீழ் ஓரத்தூர் கிராமத்தில் மழை காரணமாக வளர்ச்சி குன்றி என்னும் நோய் தாக்கியுள்ளதால் பயிர்களை அழிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ₹30,000 வரை செலவு செய்து நடவு செய்த நிலையில் தற்போது பயிர்கள் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதால் டிராக்டரை கொண்டு அழிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறிய விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். நல்லா வந்துச்சு, திடீர்னு மழை வந்து எல்லாம் இதாகிடுச்சு. மருந்து அடித்தோம் ஒன்றும் கேட்கல. அதனால் திரும்ப அடிச்சுட்டு திரும்ப நெல் நல்லான் இருக்கேன். இதோட 30,000 ரூபா வட்டிக்கு வாங்கி தான் பண்ணிட்டுருக்கேன். ஏதோ அரசு மானியம் வந்து ஏதோ நிதியுதவி கொடுத்தா அது நல்லாயிருக்கும். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.